முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். செந்தமிழே, உயிரே, நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒப்பற்ற தலைவரும் சாதிக்க முடியாத சாதனையை சாதித்த ஒரே அரசியல் தலைவர் என்ற அடையாளத்தின் முகவரியாய் அமர்ந்திருக்கிற எங்கள் கேப்டன் அவர்களே, வணங்குதலுக்குரிய அண்ணியார் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் எல்கே சுதீஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்களே, நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் டெல்லி கணேஷ் அவர்கள் சொன்னது அத்தனையும் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை, சத்தியம். ஆனால் கேப்டன் திரைத்துறையிலே மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த மண்டபத்திலே எதிர்கால கனவுகளை எல்லாம் ஏக்கம் பெருமூச்சோடு இதயத்தில் தாங்கி இருக்கிற என் தாய் குலம் வந்து அமர்ந்திருக்கிறார்களே, அதற்கு யார் காரணம்? அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இல்லையா? கேப்டன் தன்னுடைய தார்மீக மந்திரமாக எதை சொன்னார்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. விருத்தாச்சலம் சாதாரண ஊர் அல்ல, விருத்தாச்சலம் சாதாரண ஊர் அல்ல. 2006 தேர்தல் திராவிட இயக்கங்கள் நெருங்கி நிற்கிறது. எங்கள் கேப்டன் 2005 இயக்கத்தை தொடங்கி 2006 ஒரு சின்னத்தையே மக்கள் மத்தியிலே சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்து பிறந்த இடத்தை தாண்டி, வளர்ந்த இடத்தை தாண்டி, வாழ்கின்ற இடத்தை தாண்டி, தான் பெயருக்கேற்ற ஒரு பகுதியாக தேர்ந்தெடுத்து இந்த தமிழகத்தில் விருத்தாச்சலத்திலே போய் நின்று அங்கே இருந்தவர்களை அடி வருட வைத்தாரே, அந்த ஒரு அடி பத்தாதா சார்? வெளிப்படையாக நான் அரசியல் பேசல. விருத்தாச்சலம் யாருடைய கோட்டையாக இருந்தது தெரியுமா? இது மாங்கனி கோட்டை என்று மார்தட்டியவர்கள். தமிழகத்திலே ஒரு பழமொழி உண்டு, சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது என்று. எங்கள் கேப்டன் சிங்கத்தை குகையில் சந்தித்தார். பேசியவர்கள், ஏசியவர்கள், பார்த்தவர்கள், நின்றவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். எங்கே இருந்து தொடங்கியது? எங்கள் அண்ணன் டெல்லி கணேஷ் எப்பயுமே அவர் ஒரு ரொம்ப நல்ல மனுஷர், ஒரு தன்மையானவர். அவர் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேச மாட்டார். அரசியல் உணர்வு என்பது மனிதனுக்கு எங்கே தோன்றியது என்பதற்கு காரணம் இருக்கிறது. 1984 இலங்கையில் என்ன நடந்தது என்பதே இந்த நாட்டு இளைஞனுக்கு தெரியாது. குட்டிமணி ஜெகன் என்ற இரண்டு விடுதலை வீரர்களை அன்றைக்கு இருந்த அந்த இலங்கையினுடைய ஏகாதிபத்திய அரசு சொன்னிச்சு, சிறைச்சாலையிலே உங்களுக்கு மரண தண்டனை என்ற பொழுது குட்டிமணி என்ற அந்த வீர இளைஞன் சொன்னான், தனி ஈழம் காணாமல் என் கண்கள் மூடாது என்று சொன்ன பொழுது அவன் கண்ணை மட்டும் தோண்டி பூட்ஸ் காலால் மிதித்து அவனை கொலை செய்த அந்த இலங்கை அரசை கண்டித்து முதல் முதலாக தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு உண்ணாவிரதம் இருந்தது எங்கள் கேப்டன் தானே. இன்னொரு ரகசியம் சொல்லுவா உங்களுக்கு, நான் ஒரு அரசு அலுவலகத்தில் மாதம் 50,000 சம்பளம் வாங்குகிற நகராட்சியினுடைய நகரமைப்பு அலுவலர், நான் ஒரு அதிகாரி, எனக்கு புள்ளி விவரங்கள் தெரியும். ஆனால் இந்த உலகத்திலேயே தனக்கு தெரிந்த புள்ளி விவரத்தை பாமர மக்களுக்கு பொதுக்கூட்ட மேடையில் சொன்ன முதல் அரசியல் தலைவர் என்ற பெருமை கேப்டனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. விருத்தாச்சலம் தொகுதியிலே கேப்டன் வெற்றி பெற்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த தொகுதியிலே பல கிலோமீட்டர் சாலை போடவில்லை, பல வாய்க்கால்களை தூர்வாரவில்லை அன்றைக்கு இருந்த ஆட்சியில். ஆனால் எங்கள் கேப்டன் என்ன தெரியுமா செஞ்சார்?
எது மக்களுக்கு முக்கியமான சாலையோ, இன்னமும் சொல்லுகிறேன் நண்பர்களே, விருத்தாச்சலத்திலிருந்து வேப்பூர் போகிற அந்த தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கிற அந்த முக்கிய சாலையை கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த செலவிலே 80 லட்சம் ரூபாய்க்கு செலவு செய்த ஒரே தலைவர் யார் சார்? பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறார். நீங்க ஒன்னு வச்சுங்க, எங்க அண்ணன் பிரபாகரன் காலையிலேருந்து கொடி கட்டிட்டு நின்றுட்டு இருந்தார். நான் நினைச்சேன் ஒரு மாவட்ட செயலாளர் இவர் தானான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பக்கத்தில் எங்கள் ராஜா நின்னாரு, ராஜாவை கூப்பிட்டு கேட்டேன், அவர் தான் மாவட்ட செயலாளரானே? ஆமாண்ணே. எனக்கு தெரிஞ்சு சாதாரண வட்டச் செயலாளரே 10 பேரை பக்கத்தில் வச்சுட்டு வேலை வாங்குறப்ப ஒரு மாவட்ட செயலாளரே பந்தல் கால் நட்ட இயக்கம் என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தானே. தலைவன் எவ்வளியில் இருக்கிறானோ அதே போல தன் கடைசி தொண்டன் எவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தானே தலைவனாக இருக்க முடியும். நான் கேப்டனை தமிழ் படித்த தமிழனாக பார்க்கிறேன், ஒரு அரசு அலுவலராக பார்க்கிறேன். அதையும் தாண்டி சொல்லுகிறேன், இந்த தமிழகத்தில் என்னை அசைக்க யாரும் இல்லை, என்னை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நான் வந்த இனம் அப்படி என்று சட்டசபையில் பதிவு செய்த ஒருவரை சட்டசபையிலேயே எழுந்து நின்று உன்னால் என்ன முடியும் என்று கேட்டார். எழுந்து வந்திருக்கிற பூட்டிய இருப்பு குட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் முன் புலியென செயல் செய்ய புறப்படு என்ற பாவேந்தரின் வரிகளுக்கேற்ப மக்களோடு மக்களாக உட்கார்ந்து அன்னை தமிழுக்கு மரியாதை கொடுத்திருக்கிற எங்கள் அரசியல் கேப்டனுக்கு மட்டும்தான் தன்னிகரற்ற புகழை தர வல்லது என்பதை சொல்லி தமிழகத்து அரசியல் வரலாற்றில் கேப்டனின் பக்கங்கள் இளைஞர்களால் படிக்கப்படுவது மட்டுமல்ல, முதியவர்களால் பார்க்கப்படுகிறது, அரசியல் விமர்சகர்களால் சேகரிக்கப்படுகிறது என்பதை நினைவோடு சொல்லி நிறைவாக இறுதியாக கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், போயிட்டு வர. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.